श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांतरामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवदेवाच्युकाराज महादेशिकाय नमः। श्रीमते विकटपुरुष महादेशिकाय नमः। श्रीतरंग मगनंदिनी हेमाब्ज नायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्रीरंगनाथ्युमिपादिकाभ्यां नमः। श्रीरंगनायिका समेत श्रीरंगनाथ परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किय केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति नमस्सदसे। रंगानुडैय दिव्यमणि पादुगै पट्टि பிரமாதமாக பேசப்பட்டதான பாதுகாச கஷ்யம் என்ற கிரந்தத்தை பாகவத கோஷ்டியுடைய சேர்ந்து நாம் அனுபவிச்சுருக்கோம். சுவாமியினுடைய ஓரிரவு கிரந்தம் என்று வழங்கப்பட்ட இந்த கிரந்தம் ரொம்ப பிரசித்தமாய் பாதுகையினுடைய மகா பிரபாபத்தையும் காருண்ய தயையையும் பற்றி பேசுவதாய் நமக்கெல்லாம் சகல அபீஷ்டத்தையும் நம்முடைய மனோரதத்தையும் பூர்த்தி செய்வதாய் அமைந்ததான இந்த கிரந்தம். நேற்றைய பர்யந்தம் ஐந்து பத்ததி பார்த்தோம். இன்றைய தினம் அதிகார பரிகிரக பத்ததி ஆறாவது பத்ததி சஷ்டி. இதில் இந்த பாதுகாதேவியானவள் ஒரு அரசியாய் ராணியாய் ராஜலக்ஷ்மியாய் எப்படி கோலோச்சரா என்பதை சுவாமி தேசிகன் அழகாக 40 ஸ்லோகத்திலே காட்டியிருக்க பட்டத்தை ஒப்புகிறா இந்த தயாதேவி. பிரதம ஸ்லோகத்திலே சாய்கிறார், அதீஷ்ட பாதுகா சாமே யஸ்யாசாகேதவாசிபிஹி அன்வயவ்யதிரேகாப்யாம் அன்வமீயத வைபவம் அப்படின்னு முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் வந்து அயோத்தி மாநகரில் இருந்த எல்லாருக்கும் சந்தோஷம். பெருமாள் இருக்கும்போது பாதுகையும் அங்கே இருந்தது, அதனாலே எட்டிப்பான சந்தோஷம் கிடைச்சிது எல்லாருக்கும். வரத்தினுடைய பயனாக பெருமாள் கானகம் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம், அதனாலே பெருமாள் பாதுகையை சாத்தின்னு கானகம் ஏவிட்டார். அப்போ அயோத்தி நகரில் வாழக்கூடிய சகல ஜனங்களுக்கும் அதீத துக்கம் ஏற்பட்டது அவ மனசில். பின்னாடி பரதனுடைய பிரார்த்தனையாலே பெருமாள் பாதுகாதேவை நியமனம் பண்ணி நீ வந்து போய் அவனுக்கு உபகாரம் பண்ணுமான்னு நியமிச்சதாலே பாதுகாதேவி திரும்பவும் பரதனாலே ஆராதிக்கப்பட்டு பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ப சம்மதித்து அயோத்தி மாநகருக்கு திரும்பி எழுந்தருள்றான். அப்போது முதல்ல அதீத சந்தோஷம், பெரிய மகோத்சவம் மாதிரி ஒரு சந்தோஷம் நடந்தது. திடீர்னு பட்டாபிஷேகம் நின்றவொடனே ராமனும் பாதுகையும் அயோத்தி விட்டு வெளில போயிட்டா. அப்போ ரொம்ப சோகம், பெரிய அந்த வேக்கம் ஏற்பட்டது. திரும்பவும் பரதன் பிரார்த்தனையிலே பாதுகாதேவி ராமன் நியமனத்திலேயும் அயோத்தி மாநகர் திரும்பி வரும்போது சாதாரணமாக வரல, யஜமானியாய் வந்து நிற்கிறா. அந்த இடத்துல ராஜலக்ஷ்மியாக வந்து நிற்கிறா பாதுகாதேவி. அதனாலே சந்தோஷம் புனக இந்த ஜனங்களுடைய மனசிலேயும் வசிஷ்டாதிகள் அப்புறம் ராமனுடைய மாதாக்கள் இவா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ஏன்னா யாருமே இல்லை, ராஜ்யத்தை தசரதனம் விழுந்துட்டார், ராமனும் இல்லை, தலைவகன் ரெண்டு பேருமே இல்லாத போது ராஜ்யத்துடைய ஸ்திதி எப்படி இருக்கும் சொல்லிட்டு கஷ்டம் எல்லாருக்கும். அந்த இடத்தை தான் நிரப்புவதற்காக பாதுகாதேவி திரும்பி எழும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. பெருமாளுக்கு ஒரு 10 நாள் துவஜாரோடம் பண்ணி பெரிய உற்சவம் பண்ணுறோம், 10 நாள் அந்த திபுதேசமே ரொம்ப கோலாகலமாக இருக்கும். அதுக்கு முந்தின நாளுக்கு சாதாரண உற்சவம் நடந்துகிட்டு இருக்கும், 10 நாள் அவ்வளோ ரொம்ப கோலாகலமாக இருந்து திடீர்னு உற்சவம் முடிஞ்சு போச்சு. சுவாமி துவஜ அவரோகணம் பண்ணிட்டா அப்படின்னா எல்லா சேவார்த்தையும் கிளம்பிடுவான். அந்த இடத்துல ஒன்றுமே சாதாரணமாக ஆகிடுவார் பெருமாள் அந்த இடத்துல. அதே மாதிரி வந்து பெருமாளே அங்கே இல்லையா சுவாமி, பெருமாளும் பாதுகாதேவும் போயிட்டாளேன்னு போது அவளுக்கு வருத்தம் இருந்தது.
இல்லை சுவாமி, உடனே பெருமாளுக்கு அடுத்த உற்சவம் ஆரம்பிக்கிறதுன்ட்டு சடால்னு உள்ளே வரும்போது பாதுகாதை வேண்டும்போது அவளுக்கு சந்தோஷமானது, ரொம்ப ரெட்டிப்பாக இருக்குது அப்படின்ற. அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறான்னா, இந்த ஆச்சாரியாலை ஸ்மரிக்கிறவன், ஆச்சாராலை ஆசிரியித்து ஆராதிக்கக்கூடியவன் எப்படி இருப்பான்னா, நித்தியசூரி போலே ஆகிறான் என்பதானது இந்த ஸ்லோகத்திலே ஸ்ரீமத் ஆண்டவருடைய திருவுள்ள கருத்தாக அமைஞ்சிருக்கு. அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் பாதுகாதேவி வந்து ஆட்சி பண்ணுறா, இதில் இதை வந்து புல் பூண்டுகளுக்கு கூட ஒரு நல்ல ஸ்திதி கிடைக்க வச்சுதா தன்னுடைய ராஜ்யத்தாலே. ராமனே அப்படி தான் பண்ணாம் புல்லரும்பாதி ஒன்றுன்றியன்னு சாய்ச்சார் சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியிலே. அதே போல இந்த கூரத்தாழ்வான் நம் சம்பிரதாயத்திலே பிரசித்தராக எழுதியிருந்த, அதாவது நம்முடைய தரிசம் வளர்வதற்கு அவருடைய கண் தரிசனத்தை இழந்தவர் நம் கூரத்தாழ்வார். அப்படிப்பட்டவர் பெருமாளை பார்த்து பேசும்படியாக ஒரு ஸ்லோகம் அமைச்சிருக்கார். என்னன்னா, ஏ ராமா, நீ ராமாவதாரம் பண்ணின, அப்போது இந்த புல் பூண்டு கூட கர்மயோகத்தாலேயும் ஞானயோகத்தாலேயும் பெரிய தபசினாலேயும் உன்னை அடையக்கூடியதான ஒரு ஸ்திதியில் உன்னுடைய ஸ்தானம் இருக்கும்போது, இது எதுவுமே இல்லாத சாதாரண ஜனங்களுக்கு கூட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்தீர் சுவாமி, அது எவ்வாறுன்னு பெருமாளை பார்த்து கூரத்தாழ்வான் கேட்குற, ராமனை பார்த்து கேட்குறதா சொல்கிற அந்த இடத்துல. அது தேசிகனை வந்து அதுக்கு ஒரு சமாதானம் சாய்ச்சிருக்க. இல்லைன்னா சக்கரவர்த்தி திருமன் ஒரு சங்கடத்தில் இருந்தான், இப்போ பாதுகையே நீ போய் ராஜ்யத்தை ஒப்புக்கோ அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். ஆனால் பாதுகாதேவி சொன்னாலாம், சரி நான் போயிட்டு வரேன், ஆனால் எனக்கு ஃபுல் பவர் கொடுக்கணும், நீ எப்படி பவரில் இருந்து அதுமாரி பவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச காலம் சிம்மாசம் இருந்துட்டு மறுபடியும் நீ வந்து ஆட்சி பண்ண போகிற அப்படின்னா உடனே வந்து நான் உன்னை சேவிக்கணும் கீழ்ப்படியணுன்றது இது மாதிரிலாம் வேண்டாம், எனக்கு ஒன்று ஸ்தானத்தில் நான் இருக்குது ஃபுல் ரைட்டு கொடுக்கும் சுவாமி அப்படின்னா பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம் அது விதத்தில். ஏன்னா பாதுகா ராஜ்யம் ராமராஜ்யத்து வசதின்னு பெரிவா வழி வழியாக நமக்கு உபதேசம் பண்ணியிருக்கா. அதனாலே இவர் இருந்தால் எப்படி ஆட்சி பண்ணுவாரோ அதுக்கு உண்டான அந்த முழு ஆட்சி அதிகாரத்தையும் ராமன் அப்படியாகட்டும் ததாஸ்து என்று பெருமாள் சாதித்து அந்த பாதுகையை ராஜ்யம் பண்ண சொன்னார் அந்த இடத்துல. இப்போது ராஜ்ய பரிபாலனம் பெருமாள் திரும்பி வரைக்கும் 14 ஆண்டுகள் பாதுகாதேவி கையில் இருக்குது, செங்கோல் அவகிட்ட வந்துடுத்து. இப்போது ராஜ்ஞியாய் ராணியாய் பெரிய ராஜாத்தியாய் ஒரு பட்டமகிஷியாய் அந்த பெரிய மனு வம்சத்தில் வந்த எத்தனையோ அத்தனையோ பெரிய சக்கரவர்த்திகள்லாம் எழுந்த சிம்மாசனத்தில் பாதுகாதேவி எழுதி ராஜ்யம் பண்ண போகிறா. அப்போ என்ன பண்ணுவா இயற்கையாகவே? இப்போ புருஷால் ராஜ்யம் பண்ணுறான்னா 30% ஸ்திரீகளுக்குன்னு சொல்லுவாள், மீதி 70% வந்து புருஷாளுக்குன்னு சொல்லி இது லோகத்தை உண்ட நியதி. ஆனால் ஒரு ஸ்திரீ வந்தவொடனே என்ன பண்ணுவா, தன்னை போல் எத்தனையோ ஸ்திரீ கஷ்டப்பட்டுருக்காளே அவளுக்கு ஒரு நல்லது செய்ய வானவா அப்படின்ட்டு என்ன பண்ணுவாள், அவளுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுப்பாள். அப்போ எப்படின்னா நம்ம காமியமாக பார்க்கலாம், இந்த லோகத்தில் பார்த்தேன்னு வச்சுங்களேன், லேடி ஸ்பெஷல்னு பஸ் விடுறான், அதில் ஸ்திரீகள் மட்டுமே பயணிக்க முடியும், சில சமயம் ஃப்ரீ பஸ் சர்வீஸும் விடுறான். அதே போல் இந்த இவள் இந்த ராஜாத்தியாக இருக்கக்கூடிய பாதுகாதேவி அவ்வளோ வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. எப்படின்னா நம்மளாம் சாதாரணம்தான், அந்த ஸ்திரீகள் அதை எதிர்பார்க்கலாம், ஆனால் இவளாக மனசு உவந்து ஸ்திரீ வர்க்கத்துக்கும் ஒரு நல்லது ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு புருஷாளுக்கு சமானமாய் ஒரு விஷயத்தை அவளுக்கு கொடுத்தா. எப்படின்னா நல்ல ஸ்டூடெண்ட்டு கெட்ட ஸ்டூடெண்ட்டு கிடையாது, ஆச்சார இடத்தை கிடையாது, அவன் தத்திடா அப்படின்னு அவள் பார்க்க மாட்டா. அதாவது 90 மார்க் எடுக்கிற பையனை இன்னும் 10 மார்க் எடுக்க வைக்கிறது வந்து சுலபம் 100 வாங்கிறதுக்கு, ஆனால் 30லேருந்து 30 மார்க் வாங்குற 70 மார்க் எடுக்கிறதுக்கு தான் பெரிய பிரயத்தனை பண்ணணும் ஆச்சாரியாளுக்கு இல்லையா. அப்போ தாரதமியம் இல்லாமல் இந்த ஞானமானது சகலருக்கும் இந்த ஆச்சார அனுகிரகம் பண்ணா. அதே போல் இந்த பாதுகாதேவி ஸ்திரீகள் புருஷால் இல்லை எல்லாருக்கும் சமதர்மம் சொல்லி நியமனம் பண்ணி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிற அந்த இடத்துல. அதே மாதிரி நம்ம ஆச்சாரியால் இவன் ஞானி இவன் முட்டாள் என்பது இல்லாமல் சகலருக்கும் பரிபூர்ணமான சமானமான ஒரு விஷயத்தை மோட்சத்தையே கொடுக்குறார். சாதாரண மோட்சம்னா அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது அவனுக்கு. ஐயோ தன்னிட்ட வந்துட்டானு இவனை எப்படியாவது கரை சேர்க்கணுமேனு ஒரே ஒரு எண்ணம் மட்டும் அவள் திருவுள்ளத்தை எப்பவுமே அங்கே இருக்கிறதுனாலே அந்த தயை என்ற குணமானது ஆச்சார உள்ளத்திலே
சாதாரண அஜ்ஞானிக்கு கூட மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு பவரை கொடுக்கறது. அந்த பவரை தான் ராமன் டேந்து தயாதேவி வாங்கிண்டு என்னிடத்த எல்லாம் எல்லாம் ஒரே தரத்தான் சுவாமி, இது தா இந்த பாரபாஷெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு ஆட்சி செலுத்தினான்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்திலே வந்து ரெண்டாவது ஸ்லோகத்திலேயே ரொம்ப லோகக்ஷேமத்துக்கோசரம் அந்த அயோத்தி மாநகர் வாழ் மக்களினுடைய மனநிலையை நன்னா புரிஞ்சுண்டு ஆட்சி பண்ணா இந்த தயாதேவி என்பதானது உள்கருத்தா இந்த பாசுரத்தை நமக்கு அமையிறது. அடுத்தது ராமன் காட்டுக்கு போனார், சக்கரவர்த்தி பட்டமாக இருக்க வேண்டியவர் போயிட்டார், தசரதருக்கு கொடுக்குற பரதனுக்கு கொடுக்குறனர் அவர் வானான்னு சொல்லிட்டார். ராமனுடைய நியமத்தாலையும் பரதனுடைய பிரார்த்தனையின் பேரிலையும் பாதுகாதேவியை சிம்மாசனத்தில் ஏற்றுட்டார். இப்போ ராமன் இருந்தால் எப்படி ஆட்சி பண்ண சகல பூமியும் அவன் ஆட்சி பண்ணுவான், அந்த பெரிய பாரத்தை இந்த பாதுகாதேவி ஏற்றின்றான். எதில் ஏற்றினா தன்னுடைய தோளில் ஏற்றின்றான். அதனாலே என்னாச்சு, இவர் ராஜ்யத்தினுடைய பரிபாலத்தினுடைய அந்த பரிபக்குவ நிலையும் இவள் ஆட்சி பண்ணுகிறதான அந்த அற்புதமான எத்தனையோ எத்தனையோ மகா ராஜாக்கள் அந்த சூரியவம்சலையை ஆட்சி பண்ணி நல்ல விஷயங்களை லோகத்தை கொடுத்துருக்கா, அதைவிட ரொம்ப பரிமளிக்கும்படியான ஒரு ஆட்சி இந்த பாதுகாதேவி வந்து கொடுத்ததுனால பெரிய கீர்த்தியை அடைந்தார். யார் பரதனுக்கு கிடச்சிது பாதுகாதேவி ஆட்சியினாலே, பரதன் ஆள்றான்னா என்ன, பாதுகையை முன்னிட்டு பரதன் ஆள்றான், ஆண்டு ஆளும் சக்தி யார் கொடுத்தனா சாட்சாத் பாதுகாதேவி கொடுத்தா. அதே மாதிரி ஒரு நல்ல சிஷ்யன் பகவத் கடாட்சத்தினாலே கிடைத்த நல்ல ஆச்சாரியன் அவனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணதான் நல்ல ஆச்சாரியம் கிடைச்ச அந்த ஆச்சாரிய திருவிழாத்தே புனகா புனகா அதீத பக்தியினால் அந்த சிஷ்யன் பண்ணான்னா அவனுக்கு சகல பூமியும் ஒரு க்ஷணத்திலே கிடைச்சிரும் சொல்லிட்டு தான் அடுத்ததான பாதுகாசகஸ்தத்துடைய முக்கிய நோக்காக இருக்கு இந்த விஷயத்தில். அடுத்து பரதர் எப்படி பண்ணேன்னா, பரத இந்த ராஜ்யம் நல்லா நடக்கலோன்னு பாதுகாக்கு பூஜையோ பாதுகா ஆராதனையோ பண்ணலை, பாதுகா ஆராதனமே தனக்கு உஜ்ஜீவனமாக கொண்டு பாதுகா ஆராதனை பண்ணார் பரத அழுவான். அந்த இடத்துல அதையே உஜ்ஜீவனம் தமக்கு வேறு எதுவுமே வேண்டாம், மீதி எல்லாத்தையும் பாதுகா பார்த்துப்பான்னு ஃபுல் பாரத்தையும் பாதுகா திருவிழில் போட்டு ஆராதிச்சுட்டு வந்தார். அப்படி உன்னையே பிரயோஜனமாக ஆராதிப்பதற்கு அவருக்கோசம் இந்த ராஜ்ய பரிபாலத்தினை பண்ணி கொடுத்தப்பா, இன்னும் நீ ராஜ்யம் பண்ணி பரதனுக்கு பேர் ஏற்படுத்தி கொடுத்தேன்ட்டு மேற்கொண்டு சாதிச்சுன்னு போகிறேன் சுவாமி தேசிகன் இந்த கிரந்தத்தில் இந்த அதிகார பரிகிரக பத்ததியில் சாட்சியர். அடுத்தது ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் நடுவில் சாட்சியர், பெருமாள் வந்து கானகத்துக்கு வந்துட்ட சீதையோட, ஆனால் ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டியது பெருமாளுடைய பொறுப்பாயிருந்து தசரனுடைய மரணத்துக்கு அப்புறம் பெருமாள் வந்து பித்ருவச்ச பரிபாலனமே தனக்கு முக்கியம் சொல்லிட்டு அதுக்கோசம் தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார். பரதனை ஏற்றுக்கோடா, பரதனை ஏற்றுக்கல, சரி தன்னுடைய பிரதிநிதியாக பாதுகாதே பெருமாள் நியமிச்சு அனுப்பிச்சு வச்சார். இது மேற்கொண்டு முன்னாடியே வந்த கதை. இப்போ பெருமாள் வந்து பின்னாடி பண்ணப்போடியதானது ராவண சம்ஹாரம் பண்ணணும், கரதுஷனால் வதம் பண்ணணும், தாட்டக வதம் முன்னாடி ஆயிடுத்து, பின்னாடி எத்தனையோ பேர் கூட ராமனுடைய ராவணனுடைய குமாரர்கள்லாம் இருக்கா, அவள்லாம் வதம் பண்ணணுமே, அது ஒரு ட்ரைனிங் வேணும் பெருமாளுக்கு. பெருமாளுக்கு சர்வசப்தம் சொன்ன ட்ரைனிங்னா இந்த உபமானமாக சுவாமி தேசியன் இங்கே உபமே உபயத்தை ரொம்ப அழகாக காட்டுறீங்க, ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ஸை காட்டுறீங்க என்னென்னா, ரக்ஷாதுரம் திருதபதி மணிபாதுகேத்வம் ராமசியமைத்துல சுதா சகிதே பிரச்சாரே அப்படின்னு ஸ்லோகம் அது. புஷ்பாணி தண்டகவனே பவதேஜமிச்சோஹோ இச்சை அப்படின்னு ஆசைப்பட்டாரா ராமன், என்ன அப்படின்னு கேட்டாக்கா ராவணனை கொல்லணுமே, பத்து தலை இருக்கவனு சுவாமி, பத்தையும் அறுத்தாதான் அவன் கீழே விழுவான், அதனாலே இந்த கைங்கரியம் இந்த லோக சம்ரக்ஷணம் சிஷ்ட பரிபாலனம் துஷ்ட நிகிரகம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, ராவணனை சம்ஹாரம் பண்ணால் எல்லாரும் சந்தோஷமாக லோகத்தை, ஏன்னா ராவணன் அவ்வளோ வந்து மகா சிவபக்தனாயிருந்து சாமவேதியாயிருந்து வீணாகானத்தில் அவனை ஜெயிக்க முடியாத ஸ்திதியிலே அவ்வளோ சங்கீத ஞானத்தோடு இருந்து அவனுடைய அரக்கர்குலத்துக்கு ஆட்சி நன்னா தான் பண்ணின்னு வந்தான், தன் தங்கையான அவளோட துர்போதனையாலே சீதை மேலே ஆசைப்பட்டு போய் குழியில் விழுந்தான் இல்லையா. அப்படிப்பட்ட கொடி அரக்கனை காப்பாற்றணும்னா எப்படி, கொடி அரக்கன்னா எப்படி சொன்னோன்னா, வந்து அந்த கைலாசத்தை வந்து கையில் அசைத்தவன், சந்திர சூரியாலே
லங்கா பட்டணத்தின் மேலே வந்து பிரவேசிக்கிறதுக்கு பயப்படுவாளாம், ஏன்னா பிடிச்சி காலில் போட்டு மெய்ச்சிட போகிறானே அப்படின்ட்டு. அப்புறம் இந்த ரிதுக்கள், ஆறு ரிதுக்கள் சொல்கிறாளே, சரத் ரிது, ஹேமந்த் ரிது, இவாளெல்லாம் எப்போவுமே இந்த ரிதுவில் தான் புஷ்பம் பூக்கும்னு இல்லை, எல்லா சமயத்துலேயும் 12 மாதத்தை புஷ்பம் வருஷிச்சுட்டு இருக்குமா ஸ்ரீலங்கை மேலே. ஏன்னா ராவணன் பேரில் பயம் அப்படி. திக்பாலகாலெல்லாம் அந்தந்த திக்கு போனால் எத்தனோ திரும்பி வரவே இல்லையாம் ராவண பயத்தினாலே. சிசுபாலவதத்தில் காட்டுறா இதெல்லாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரக்கனை சம்ஹரிக்கணும்னா பெருமாள் வந்து அயோத்தியிலே உட்காண்டு ராஜ்யத்தையும் பார்த்துன்னு முடியுமா? அதனாலே அப்படி ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணக்கூடியதான பெரிய பொறுப்பை இந்த பாதுகாதேவி தான் ஏற்றுண்டு பெருமாள் எம்பிராட்டி அமுச்சு விட்டா காட்டுக்கு. இவாக வந்துட்டே இருக்கா, தண்டகாரண்ய தபோபதல ஜங்கம பரிஜாதா அப்படின்னு தேசிகன் சாய்ச்சர். பெருமாள் தண்டகாரணத்தை கால் வைக்கும்போது புஷ்பங்கள் வருஷிச்சுது, ஏன்னு கேட்டால் தப்போவனமாச்சு, அது அங்கே வந்து மிருகங்கள் துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்கு, அங்கே மனுஷரோட மாட்டம் கிடையாது. மனுஷன் யார் சொன்னாக்கா பெருமாளை நோக்கி பிரம்ம ஜானியாக இருக்கக்கூடியவா, எது பிரம்மம் தேடி போகக்கூடியதான தபஸ்விகள் இருக்கக்கூடியதான வனமாக தண்டகாரண்யம் இருந்தது. அந்த தண்டகாரண்யத்தில் வந்து துஷ்டபிரிகள் இருந்தாலும் தபோபலத்தாலே அவள் வந்து அதை தள்ளி விட்டுருவா, அதுக்கிட்ட வந்து அவள் அலிம்சம் பண்ணாது. அப்படிப்பட்டதான புஷ்பம் வருஷிக்க எப்பயுமே வருஷிக்கக்கூடியதான தண்டகாரண்யத்தில் பெருமாள் வந்து என்ன பண்ணானோ சீத்தையோட இந்த புஷ்பத்தெலாம் பறித்து பறித்து பழகிக்கிறாராம். ஏன்னா ஆழ்வாசூரியார் கொத்து தலைவன் குடிகடன் தோன்றி அத்தன் வந்தன்னை புறம்புல்குவான் ஆழியான் என்னை புறம்புல்வான் பெரியாழ்வார் சாதிச்சார். கொத்து தலைவன் 10 தலை இருக்குப்பா அவன், ஒரு ஒரு தலையை அறு தெரியணுமே, கரதூஷம் வதம் பரணித்த ராட்சசால ஒழிச்சு கட்டணுமே, ஒரு ட்ரைனிங் என்னென்னா புஷ்பத்தை பிரிஞ்சு பெருமாள் ஒரு ட்ரைனிங் கற்றுனா எப்படி தான் தலை எடுக்கிறது புஷ்ப அந்த செடியிலேருந்து புஷ்பத்தை எப்படி எடு வெள்ளி எடுக்கிறதுன்னு பெருமாள் தான் பிராட்டியோட சீதையோடு இருந்து பெருமாள் வந்து மைத்திர சுதா அப்படின்னு சொல்லிருக்கு அந்த இடத்துல. அவளோட சேர்ந்து இந்த விஷயத்தை பெருமாள் சந்தோஷமாக பண்ணான்னா இந்த சந்தோஷம் யாரால் கிடச்சிது? பெருமாளுக்கும் பிராட்டிக்கும், பாதுகாதேவி தானே கொடுத்தா. ஏன்னா பெருமாளுடைய பெரிய பாரத்தை அவள் ஏற்றதுனாலே பெருமாளுக்கு இந்த தசமுகனை சம்ஹாரம் பண்ணுவதற்கு பெருமாள் இங்கே ஒரு ட்ரைனிங் எடுத்துனதா சாகிறார் தேசிகன் இந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப உபமானம் உபமாலங்காரமாக ஒரு ஸ்லோகம் சாகிறார் சுவாமி தேசிகன். என்னன்னா ஏ பாதுகையே, சொன்னபயமான சிம்மாசனத்தை பளபளபளான்னு ஒரு மெத்தை, அதில் வந்து பாதுகாதவீர்னு ஆட்சி பண்ணுறா. அநேகம் பேர் பாதுகைக்கு ரொம்ப குளிர்ச்சியான தேகத்தை கொடுக்க வேண்டுமென்று சாமர விசிறிகைங்கிறேன் பண்ணிட்டுருக்கா. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அந்த தங்கமயமான மேரு பர்வத்தினுடைய தாழ்வரையில் இருக்கக்கூடியதான ஒரு குளத்திலே ஒரு தாமரை புஷ்பம் இருக்குது, அந்த பூவிலே ஹம்சங்கள் வந்து சண்டை போட்டுக்கலாம், நீ முந்தி நா முந்தின்ட்டு அதை தேன் எடுக்கிறதுக்கு. அப்போ பாதிகளோட அனுகிரகத்தை பெறத்துக்கு ஒருத்தரும் கைங்கரியம் பண்ணி அனுகிரகம் எனக்கு வேண்டும் என்பதானது அவள் சண்டையிட்டது போல் இது இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து இன்னொரு ஸ்லோகத்தில் அற்புதமாக சாதித்தார். அடுத்தது கைங்கரியத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் சுவாமி தேசிகன். என்னென்னா சாமர கைங்கரியம், ஆலம்பிய சாமரம் அனன்யமனா சவிசேஷன்னு சொல்கிறார். என்னென்னா பாதுகாதேவியை ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு அந்த ராஜலக்ஷ்மியை அந்த ஆசனத்தை ஏல பண்ணி எல்லா விஷயத்தையும் பரதன் பார்த்துக்கிறார். ராமன் எழுந்தழுக்க வேண்டியதான ஆசனம், அதில் இந்த ராஜ்யான ராஜலக்ஷ்மியானவள் ஒரு சரீரத்தோடு உட்காந்து ஆட்சி பண்ணது போல இருக்கு. அதில் ஒரு ஸ்திரீ சிம்மாசனத்தை எப்படி உட்காந்தவளோ அப்படி எழுதுக்கானா பாதுகாதேவி ஆசனத்தில். அப்போ பரத ஆழ்வான் என்ன பண்ணுறார், பரதன் வந்து க்ஷத்திரியர், மனு வம்சத்தில் ஜசதற்கப்பறம் ராமன் வரணும், வரத்தின் பயனாக ராமன் காட்டுக்கு போயிட்டார், தன்னுடைய மாதாவினுடைய வரத்தால் இவருக்கு ராஜ்யம் வந்து இவர் மடியிலே விழுந்தது, இருந்தாலும் தான் அதை ஏற்றுக்காத இந்த க்ஷத்திரியான பரதன் என்ன பண்ணுறாருன்னா பாதுகாதேவியால் பண்ணி அதுக்கு வந்து நீ ராஜ்யம் பண்ணுன்னு சொல்கிறார் ராமன் சொன்னதுனாலே. அப்போ பெருமா அவர் வந்து தபஸ்வியாக இருந்து ஜடாமுடியும் ஜபமாலையோடும் இருந்து நித்தகர்மானுஷ்டானத்தை விடாமல் க்ஷத்திரிய தர்மத்தை அனுஷ்டிச்சுண்டு இந்த பாதகியை திருவாராதனம் பண்ணி அதை அவளையே மனசிலே தியானித்துண்டு
பரதர் வந்து பாதிரிக்கு சாமர கைங்கரியம் பண்ணாராம். இப்போது பாருங்கோ, சில சன்னதிகள்லாம் போனால் நான் ஒன்று வேதம் தான் சொல்லுவேன், பிரபந்தம் சொல்ல, பெருமாள் தான் கொடை தான் போடுவேன், தீவிட்டு பிடிக்க மாட்டேன், சாமரம் போட மாட்டேன்னு சில பேருக்கு பார்த்து நம்ம சில இடங்களை பார்க்குறோம். ஆனால் கைங்கிறது எந்த தாரதமியமும் இல்லை. ஒரு சக்கரவர்த்தி தன்னுடைய ஆசனத்தை பாதுகைக்கு கொடுத்துட்டு தான் கீழே நின்றுட்டு பாதுகை திருவிழம் குடிரும்படியாக அந்த பாதுகையை சதா சர்வதா தியானித்துண்டு ஒரு சாமர கைங்கரியம் போட்டார்னா, கைங்கரியம் எவ்வளோ பெரியவனாயிருந்தாலும் தயாதேவிக்கு பண்ண வேண்டும் என்பதை பரதாழ்வான் பண்ணி காட்டார். இந்த இடத்துல எப்படி சுவாமி தேசியனுடைய அந்த போக்கு எப்படி காட்ட, அப்படி ஒரு சக்கரவர்த்திக்கு உண்டான ஒரு அந்த ஆளுமையை பாதுகாதேவி எடுத்துக்கிறா. எடுத்துக்கிறதால அவளுடைய போக்கியமான குணம், அவளுடைய வந்து ஆளுமை தன்மை எல்லாம் பெருமாளைப் போலே சகல புருஷார்த்தங்களையும் நானாவித புருஷார்த்தங்களையும் என்னால் அனுகிரகம் பண்ண வேண்டியதாது என்பது பரதன் வந்து அவளுக்கு கைங்கிற மனதேன்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போனா எவ்வளோ வசதியான வஸ்து, ராமனோட வசதியான வஸ்து இல்லையா இந்த பாதுகாதேவி. அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் சாய்கிறார் என்னென்னு கேட்டால், ஒரு பெரியவா ஊருக்கு வரா, இல்லை ஒரு பெரிய விசேஷம் நடக்கிறது அப்படின்னு கேட்டாக்கா, ரொம்ப சந்தோஷமாய் ஒரு மங்கள வாத்தியத்தரை ஒரு ஆச்சாரியான ஏழர் சுவாமி நம்ம ஊருக்கு ஐசிங்கரோ ஆண்டவனோ எழும்போது சகல மங்கள வாத்தியங்கள் வச்சு ஜததியாக மூலங்கள்லாம் வச்சு அதிர்வேட்டு போட்டு கொடையை இழை பண்ணி வேதகோஷம் முழங்க அவளை வந்து ஊருக்கு வந்து ஆக்வானம் பண்ணி ஏழை பண்ணிட்டு போகிறோம். அதே போல இந்த பாதுகாதேவியானவள் ஆச்சாரஸ்தானம் வதிச்சு சாட்சாத் நம்மாழ்வார்னு ஆச்சார வியாக்கியானம் இல்லையா, அவள் வந்து அயோத்தி நகருக்கு வரும்போது சகல மரியாதையோடும் ஏழை பண்ணு வராளாம். ரொம்ப கௌரவம் உள்ளவா வந்தால் சில பேர் என்ன பண்ணுவான், 18 விதமான வாத்தியம், ஒரு தடவை 50 ஜதம் மோனம் அடிச்சுதான் ஏதோ சொல்லுவாள். ஏதோ ஒரு ஊரில் உற்சவத்தில் திருவேந்திபுரத்தில் நடந்திருக்கு அந்த விஷயம், 50 ஜதம் ஞாய நாதஸ்வரம், அதுக்கு தகுந்தாபோல் தாளம் வழங்குவதற்கு தவில் வச்சு பெருமாளுக்கு வந்து பெருமாளை சந்தோஷப்படுத்திருக்கான் நாதத்தாலே. அதே போல் இந்த பாதுகாதேவிக்கும் கிடச்சி சில பேர் என்ன 21 குண்டு போடுவான், வந்திருக்கார் இவர் வேற இந்த பிரசிடென்ட் வர அந்த பிரசிடென்ட் வர ரத்ன கம்பளம் விரித்து அவளை சகல மரியாதையோடையும் வந்து ஏழை பண்ணுவாள் இல்லையா. அதே போல ஆழ்வாராதிகளுக்கு மரியாதை ஆகும்போது சுவாமி தேசிகனுக்கு பாஷிகாருக்கு ஒரு மரியாதையோ திருப்பறி ஓட்டமோ பெருமாள்கிட்டேருந்து அந்த விஷயம் கிடைக்கும் போது என்ன பண்ணுவோம், திருச்சின்ன ஒளி பண்ணுவோம். அதே போல சகல கோஷத்தோடையும் ஆச்சாரியஸ்தானம் வகிச்ச பாதுகாதேவி நம்ம ராஜ்ய பரிபாலம் பண்ண அயோத்திக்கு எழும் போது சகல கோஷத்தோடையும் சகல மங்கள வாத்தியத்தோடையும் எழுதினா என்பதானது இன்னொரு ஸ்லோகத்தினுடைய உட்கருத்தாக இருக்கு. அடுத்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தியான ஸ்லோகம் பகவதார் இடத்துல, பரிசானிதானி விஷலோ நதபாம்சி தேபே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதில் என்னென்னா, ராமன் ராஜ்ய பரிபாலனம் 11,000 வருஷம் பண்ணர். இது எப்போ, பாதுகா ராஜ்யத்துக்கு அப்புறம் பண்ணது. தற்பூர்வம் பாதுகா தான் ராஜ்யம் பண்ணான். ராமராஜ்யத்தில் கூட ஏதோ ஒரு அப்ராமணன் ஒத்தன் ஏதோ ஒரு யாக காரியம் பண்ணுறான், ஹோம காரியம் பண்ணான்னு தெரிஞ்சு பெருமாள் சிரச்சேதம் பண்ணதா சரித்திரம் ராமகாவியம் சொல்கிறது. ஆனால் அப்போ அதனாலே பண்ணப்பட்ட அவசாரத்தினாலே ஒரு சின்ன சிசு அதுக்கு மரணம் சம்பவிச்சது. ஆனால் பாதுகாப்பு பண்ணு 14 வருஷம் ராஜ்யம், இந்த 14 வருஷ ராஜ்யமும் ஒரு குறைவில்லை சுவாமி, ஒரு தோஷமில்லை. அப்படிப்பட்டது இந்த தயை, அவருடைய தயையாலையும் சர்வசக்தியாலையும் இந்த அயோத்தி மாநகரை அவ காப்பாத்தினான். இந்த பாதுகாதேவி காப்பாற்றிய 14 வருஷத்தில் ராமராஜ்யத்தில் ஏற்பட்ட சங்கதி எதுவுமே நேரலை, கொஞ்சம் கூட அபசகுடங்கள் எங்கேயுமே இல்லை அப்படின்னு காட்டா இந்த ஸ்லோகத்தில். ராஜே தவாம்ப ரகுபுங்கவபாதரக்ஷே நைவாபதம் பிதி விதேயமபூத் பிரசக்தம் அப்படின்னு ஸ்லோகத்தை முடிச்சார் சுவாமி தேசிகன். அப்போது பாதுகாதேவியோட ராஜ்யம் ராமராஜ்யத்தை வசத்தின்னு தேசிகன் ஆச்சாரியால் வாக்கால் இங்கே வந்திருக்கு இல்லையா. அதனாலே பாதுகையுடைய மகிமை என்ன அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது, இந்த பாதுகாதேவிக்கு சுயமாகவே ராஜ்யம் வந்து அவள் வழியில் விழுந்தது. யாரோ சக்கரத்தை ஆள வேண்டியது, சரி அடுத்தது அவன் தம்பி ஆளட்டும்னு பார்த்தா அவனுக்கும் அந்த பாக்கியம் இல்லை. இந்த ராஜலட்சுமியானவர்கள் பாதுகாதேவியோட மடியிலே
அவளே வந்து விழுந்தா. விழுந்த போது என்னன்னா, ராமன் காட்டுக்கு போயிட்டானா, தசரதர் மறிச்சுட்டாரான்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டா பாதிகாதேவி மடியில. அப்போ இந்த ராஜலட்சுமியை திருப்பி முழிக்க வைக்கணுமே, என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாதிகாதேவி ராஜபரி ஆசனத்தில் எழுந்துட்டா. அப்போ பரதாழ்வான் முதல்ல பண்ண கைங்கரியம் சாமரம் கைங்கரியம் பண்ணார். அடுத்தது புனகா இப்போ என்ன பண்ணாருன்னா, விசிறுகைங்க ஆளவட்ட கைங்கரியம் பண்ணார். எப்படி தேவப்பெருமானிடத்துல ஆளவட்ட கைங்கரியம் பண்ணி சம்பிரதாயத்துக்கு ஆறு வார்த்தை ஏற்படுத்தி கொடுத்த திருக்கட்சி நம்பிகள் இல்லையா, அதனால இந்த சம்பிரதாயம் தடைக்கிறது. அதனால ஆளவட்ட கைங்கரியமானது அப்பயே பண்ணி காட்டியிருக்கா பாதுகாதேவி, தாயாருக்கு நடந்திருக்கு. அப்போ இந்த பரதாழ்வான் பாதுகாதேவிக்கு ஆளவட்ட கைங்கரியம் பண்ணார். ஆளவட்ட கைங்கரியம் பண்ணும்போது பாதுகையினுடைய திருமையின் மொத்தமும் குளிர்ச்சியான காற்று வீசப்பட்டது. அந்த காற்றிலே பாதுகாதேவி மடியிலே விழுந்த ராஜலட்சுமியானவள் மூர்ச்ச தெளிஞ்சு எழுந்து அப்படி பார்க்குறா. பார்த்த உடனே என்ன, தசரதனும் இல்லை, ராமனும் இல்லை, பரதனும் ராஜ்யவானான்ட்டானே. இப்போ என்னடான்னா, இவன் பாதுகாதேவி கைங்கரியம் பண்ண, ஓ என்னை ராஜலட்சுமி, என்னை ஆளக்கூடிய தகுதியானது இந்த பாதிகாதேவி இருக்கு, எனக்கே என்னை பயம் இல்லை, அதனால் நிர்பயமாக நான் இருக்கேன், அவள் சொல்படி நான் கேட்டு ராஜ்யத்தை நடத்துகிறேன் என்னும்படியானது. இது எதனால் வந்ததுன்னு கேட்டாக்கா, ஒன்று பரதன் பண்ண விசிறி கைங்கரத்தினால வந்தது. விசிறி கைங்கரத்தினால் இவள் கண்முழிச்சதால் இவர் பயமானது போச்சு. ஏன் பயம் போச்சுன்னா, ராமன் எப்படி ஆட்சி பண்ணுவானோ, மனுவன்சத்தில் இவன் சக்கரவர்த்திகள் எப்படி அந்த அயோத்தி நகரை வழி நடத்துவார்களோ, அப்படிப்பட்டதான ஒரு ஆளுமை சக்தியானது பாதுகாதேவிக்கு இருந்தது. அதனாலே யான் எப்படி ராஜ்யத்தை ஆளப்போகிறேன்னு என்ற பயமானது ராஜலட்சுமி திருவுள்ளத்தின் வெளியில ஓடி போச்சு. இனிமே எனக்கு எந்த பயமும் இல்லை அப்படி என்னும்படியானது ஒரு ஸ்லோகம் அழகா சாத்திய சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்தை சொல்ல போனா டைம் ஆனது நடிகன் அர்த்தங்களை மட்டும் சபையில விஜாபிச்சுட்டு வர நடிகன். அடுத்த ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் என்னன்னா, ராமன் வந்து சத்ருவதம் பண்ணாமல் நான் அயோத்திக்கு திரும்ப மாட்டேன் புதுக்க பண்ணிட்டார். பரதனும் பட்டமானான்னு சொல்லிட்டார். அப்போ பெருமாள் சஞ்சாரம் எழுதியாச்சு. ராமனுடைய சத்திரிய தர்மமானது என்னது, விரதம் என்ன, ஜடாமுடி தர்ச்சண்டு காணகம் போயிட்டார், அதில் வந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணிட்டு தான் அயோத்திக்கு திரும்பணும். இது சத்திரிய தர்மம். ராமண சம்ஹாரமோ கரதர்ஷனால் வதமோ ஏதோ ஏதோ நடக்க போகிறது. அப்போது இது சத்திரிய தர்மமாச்சு. பரதன் என்ன பண்ணார், தன் அம்மாவின் வாக்கின் மூலமாக வந்த ராஜ்ய பரிபாலனத்தையும் திரஸ்கரித்தார். ஏன் வானான்ட்டு, அம்மா தான் ஏற்படுத்தி கொடுத்தான்னு. இதுக்கு உண்டானவன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்னுடைய தமையனானவன், அவனுக்கு தான் நான் கிடைக்கணும். இது வந்து அநாகரிகமான வந்த ஒரு ராஜ்யம், எனக்கு தேவையில்லை. அப்பா சொல்லியிருந்தாலும் எனக்கு தேவையில்லை, ஏன்னா எனக்கு ராமன் பேரே பரம பக்தி இருக்கு, அவனுக்கு உண்டாத நான் அபகரிப்பதா, இது அதர்ம ரீதியில் இல்லையே போயிடும். எவ்வளோ மகான்கள் இருக்க, வசிஷ்டர் இன்னும் சுமந்தரெல்லாம் இருக்கா, அவளால் ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியாது, நான் என்ன சின்னவன் பண்ணுறது, எனக்கு தேவையில்லை, சொல்ல அபேட்சை இல்லை அப்படின்ட்டு மனசை கல்லாக்கின்றான் பரதாழ்வான். தேவையில்லை எனக்கு அப்படின்ட்டு. நம்மளால முடியுமா சொல்லுங்கோ, ஏதோ கொள்ளுபாட்டியோட பூர்வீகத்தில் இருந்தது, அவளுக்கு வம்சம் இல்லைன்ட்டு ஒரு நாள் அவள் ஆற்றுல போய் ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு வந்துட்டு, ஏ நீ தாண்டா என பேரன் சொட்டு அவள் பரமபதிக்கும் போது ஒரு பெருசாக வீட்டை எழுதி வச்சு போடுறா, திபுதியாசை எழுதி வச்சுட்டு போயிடுவா இல்லையா. யாதிர்ச்சிக்கும் யாதிர்ச்சிக்கு சுகுதமாகி வந்தது அவனுக்கு. ஆனால் பரதாழ்வானுக்கு யாதிர்ச்சி சுகுதமாக இந்த இது கிடச்சிது. இந்த இடத்துல நம்மளா இருந்தால் உடனே உக்காண்டுருவான் ராஜ்யத்தில் போயிட்டு. ஆனால் பரதாழ்வான் எனக்கு வானான்ச்சு கஷ்டப்படுத்தினான். ராமன் பண்ண சங்கல்பத்தை விடவும் பரதனுடைய சங்கல்பம் ரொம்ப கஷ்டமான சங்கல்பம். பரதாழ்வான் ஏத்துண்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாதுகை என்ன சங்கல்பம் பண்ணிண்டா சுவாமி அப்படின்னா, பாதுகையோட முக்கிய கைங்கரியமானது பெருமாள் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெங்கெல்லாம் கூடவே சஞ்சரித்து அவர் திருப்படியே அந்த க்ஷணங்கூட பிரியாமல் போக வேண்டியதுதான் பாதுகையோடைய கைங்கரியம் இல்லையா. அப்போ சஞ்சரிப்பதையே கைங்கரியமாக கொண்டவள், அதையே முழு மூச்சாக கொண்டவள், அதையே உஜ்ஜீவிதமாக கொண்டவள், அதுவே அவள் கடமையாக இருந்தது. ஏன் கேட்டால், நிறையா விஷயங்கள் பாதுகை மூலமாக லோகத்தை நடந்துன்னு வருது, இது எல்லாமே தடைப்பட்டு போச்சு. எதனாலேன்னு கேட்டால், சஞ்சரிப்பதையே முழுமூச்சாக கொண்டவள், நீ நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும் சுவாமி. அப்போது தன்னுடைய மனசன் திருவுள்ளத்தை பாதுகாதி ரொம்ப கட்டுப்படுத்தின்ற ராமனுடைய வார்த்தைக்கோசரம் இணங்கி
பரதனோடு போய் ராஜ்ய பரிபாலனம் பண்ண அயோத்தி மாநகரில். அப்போ க்ஷத்ரிய தர்மத்தை விடவும் பரதனுடைய அந்த திரஸ்கரிக்கும் தன்மை மனசை கட்டுப்பட்ட தன்மையை விடவும் இத்தனை அவதாரங்கள் இப்போ பரதாழ்வான் எப்போ திரேதாயுதத்தை ராமன் கூட பிறந்தார். இந்த பாதுகாதேவி எல்லா அவதாரத்தையும் பெருமாள் கூட வரா. பரமபதத்தையும் இருக்கா, அச்சா விக்கிரகத்திலையும் பாதுகாதேவி இருக்கா. அப்போ க்ஷணகாலமும் பெருமாளை விட்டு பிரியாதவள். 14 வருஷம் பிரிஞ்சிருக்கணும் சுவாமி, நடந்தே பழகப்பட்ட எனக்கு வீல் சேரில் உக்காருன்னு சொல்லிட்டா எப்படி உட்கார முடியும், முடியுமா அவளால்? நமக்கு சாதாரணமாக பார்த்தா லௌகிக வாழ்க்கையில் 30 வருஷ காலங்கள் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிட்டும் டூ வீலர் எடுத்து ஊர் முழுக்க சுற்றுவான் சார். திடீர்னு ஒரு நாள் அவன் பாஸ் கூப்பிட்டு, நாளையிலேருந்து நீ ஃபீல்டு ஒர்க்கு போவானாம்பா, அடுத்த ரிட்டையர்மெண்ட் ஆக வரைக்கும் உனக்கு ஆஃபீஸில் இந்த ரூம் 10 தான் ஒர்க்கு உனக்கு. இது இருந்தால் அவனுக்கு சக்கரம் கட்டின்னு சுற்றின காலில் நிற்குமா பாருங்கள் அவனுக்கு. அவன் ஃபுல் நினப்ப இந்த ஃபேக்ட்ரி போலாமா, அந்த ஃபேக்ட்ரி போலாமா ஓட அவனுக்கு டெஸ்க் ஒர்க்கு பண்ண வச்சா எந்த ஒரு ஃபீல் வரும். இது சாமான்யமாக சொல்கிற விசேஷமாக இது ஆசிக்கால புரியுதுக்கோசம் சொன்னேன். அப்படிப்பட்ட நடந்தே பழகின பாதுகாதேவிக்கு நடந்தே அனுகிரகம் பண்ணவளுக்கு ஒரு ஆசன தேவி உட்காரனா இன்னும் பெருமாளை விட்டுட்டு போகிறோம், கூட சீதை இருப்பா அவளும் இல்லையே, இந்த லக்ஷ்மணனும் பெருமாள் கூட போயிட்டானே, நான் மட்டும் தனியாக போய் உட்காந்துக்கணுமே. நம்ம மனசை ரொம்ப திடப்படுத்தினு தன்னுடைய மொத்த சக்தியும் மனசில் ஏற்றிண்டவோ, சரி பெருமாள் நியமனம் சொன்னதை கேட்டு ஆகணும். சீத பெருமாள் பேச்ச கேட்கல, லக்ஷ்மணன் கேட்கல, நான் கேட்குறேன்ட்டு ஓடி போய் உட்காந்து ராஜ்யம் பண்ணாலே. இப்போ இவா எல்லாரையும் விட ராமனுடைய சங்கல்பத்தை விடவும் பரதனுடைய புடிவாதத்தனத்தை விடவும் தன்னுடைய முக்கிய கைங்கரியத்தை ஒதுக்கி வச்சு பெருமாள் தனக்கு நியமிச்ச கைங்கரியத்தை பண்ணும்படியாக பாதுகாதே வந்து ஆசனத்தில் உட்காந்து ஆட்சி பண்ணாலே. இப்போ இவா எல்லாரையும் விடவும் பெரிய ஆளுமை சக்தி யாருக்கு சுவாமி இருக்குன்னா சாட்சாத் பாதுகாதேவிக்கே இருக்கு அப்படின்னு தேசியம் காட்டுற. இப்போ 12 ஆழ்வாராதிகள் உண்டு சம்பிரதாயத்தில். எல் ஆழ்வார் ஊர் முக்க சுற்றினா கலியன் 86 உபதேசம் போயிட்டு வந்தார். திருமண சிப்ரான் இங்கே போனார், அங்கே போன ஒவ்வொரு ஆழ்வாரும் தேடி அலைஞ்சு புரிஞ்சு பெருமாள் இங்கே இருப்பார் அங்கே இருப்பாரான்னு பார்த்து நமக்கெல்லாம் பாசுரங்களை பாடி வாழலாம் திவுதேசம் சொல்லி நியமித்தார். ஆனால் ஒரு ஆழ்வார் புளியங்குடி உள்ளே உட்காண்டிருந்தார். கலியினை பிடிச்சி புளியங்குடி உள்ளே 14 வருஷம் உட்கார சுவாமின்னா உட்கார முடியுமா? முடியாது. ஏன்னா அவருடைய விஷயமானது தேடிப்போவது அவர் விஷயம், நம்மாழ்வார் விஷயமானது நம்மாழ்வாயை தேடி பெருமாள் வருவது அவர் விஷயம். இப்படி தான் இந்த போக்கு இருந்திருக்கு இல்லையா? அதனாலே பாதுகாதேவியினுடைய பிரதிஜையானது வசத்தியாக இந்த பாசுரத்திலே பேசப்பட்டது. அதனால் அவருடைய பிரபாவமே ரொம்ப அபூர்வமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து இந்த இடத்துல சாதிக்கிறேன். பாதுகா ராஜ்யம் வந்தது, பெருமாள் திருப்படி விட்டு பாதுகை பிரிஞ்சுட்டா. ஆனால் பெருமாள் அந்த யாத்திரையை வனத்தில் மேற்கொள்ளிடமே, என்ன பண்ணணும்னா, அடடா பெருமாள் திருவடியில் ஒரு கல் குத்துமோ முள்ளு குத்துமோ தெரியலையே, என் கைங்கிறத நான் ஒட்டி ஒத்துனே நான் பாவியாயிட்டனே அப்படின்னு சாதாரணமாக நமக்கு சாதாரணமாக இருக்கும். இப்போ கோட்டியில் வந்து ஒரு அத்தியாபகமோ வேத பழனம் பண்ணும்போது திடீர்னு கோட்டியை விட்டு வெளில போது ஒரு விச்சின்னு ஏற்பட்டதுன்னா இன்றைக்கி என் கைங்கிரியம் போச்சேன்னு ஒரு மனசில் அடிக்கும் எப்பயுமே உண்டு. பெருமாள் 10 லாத்தால் 7 பண்ணுன்னு நினைக்கிற ஒரு குழந்தை லீவ் போட்டு ஓடி வரான்னு ஆஃபீஸ்லேருந்து ஓடி வரும்போது வரும்போது சன்னதி இப்போ தான் 10 லாத்தால் ஆச்சா பெருமாள் இறங்கிட்டேன்னு சொல்லணும்னா என் சீவாதகங்கிரியம் இன்றைக்கி போயிட்டே சுவாமி எனக்கு இந்த இன்றைக்கி இந்த பாக்கியம் கிடைக்கலையேன்னு தோணும் மனசில். அந்த மாதிரியானது இந்த இடத்துல இந்த பாதுகாதேவிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அவள் பண்ணா தன் சக்தியை வெளில பிரவேசிச்சா என்ன பண்ணா சுவாமி அப்படின்னா, நிஷ்கண்டகம் ஜகததேம் விததே பவத்யா அப்படின்னா, பெருமாள் சஞ்சரிக்க போகிறான்னு கானகத்தில் திரும்பி வரத்துக்கு 14 வருஷங்கள் ஆகும். ஆனால் பெருமாள் காடு மேட் நடந்து போகிறான், அதனாலே முள்ளில்லாத லோகமாக ஆக்கினான்னா, சத்துருக்குள்ளே இல்லாத லோகம் பண்ணிட்டா இந்த பாதுகாதேவின்னு சொன்னான். பெருமாள் நடந்து போகலாமே, முள் இருந்தால் காலில் குத்தும், எல்லாத்தையும் சமன்படுத்தி பெருமாள் வந்து ஒரு விஷயம் பண்ணி ஜெயிச்சு வரத்துக்கு ஒரு ஹேது பண்ணா இந்த பாதுகாதேவின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக இல்லை காத்தார் இந்த இடத்துல. அடுத்ததான ஒரு ஸ்லோகத்தில் வந்து ரொம்ப அற்புதம், ராமம் துவயா விரகிதம் பரதம் சதேன தாதும் பதாபனி ததா யதபூத் பிரதீதம் ராமானுஜத்யதவ சாம்ப ஜகத் சமஸ்தம் ஜாகத்திதேன கலு ஜாகரண ஸ்மிருதேன அப்படின்னு போட்டார். 159வது ஸ்லோகம் அடிகிறது. இதில் விசேஷார்த்தம் என்னன்னு கேட்டால், லக்ஷ்மணா என் கூட வராதன்னு பெருமாள் சாட்சார், முடியாதன்னா உன் கூட தான் நான் வருவேன்னு சொன்னேன் லக்ஷ்மணன்.
சரி அப்படின்னு வந்து தன்னுடைய தூக்கத்தை 14 ஆண்டுகள் தொலைச்சு ராமகங்கரியம் மட்டுமே எனக்கு பிரதானம் அப்படின்ட்டு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவழியாம் நீழ்கடலுள் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கு மடையாம் என்று அந்த ஆதிசேஷனே லக்ஷ்மணனாய் அவதாரம் பண்ணி பெருமாளுக்கு அவர்தான் கங்கிரியம் பண்ணார். சரி இந்த பாதுகாதேவி இருக்காளே பாதியிலே பெருமாளை விட்டுட்டு வந்துட்டா, எதனால் வந்தா சுவாமின்னா பெருமாள் நியமனத்தினால வந்தா. இப்படி இந்த பாதுகாதேவியும் இளைய பெருமாள் லக்ஷ்மண் அவரும் பெருமாளை விட்டு லக்ஷ்மணன் வந்து என்ன பண்ணார், அயோத்தியை விட்டார். 14 ஆண்டுகள் தூக்கமில்லை, நித்ராதேவி கிட்ட போவே இல்லவர். இந்த பாதுகாதையும் லக்ஷ்மணை போலே தான். என்னன்னு கேட்டால் பெருமாள் வரவரைக்கும் அயோத்தியை வந்து ரட்சித்து கொடுக்க வேண்டியதான பொறுப்பு இவளிடத்தை இருந்தது இல்லையா. அப்போது 14 வருஷம் தூங்கலை, ஏன்னா கண்ணில் இவை போல் காக்க வேண்டுமே ராமனுடைய வஸ்துவா செய்து அப்படின்ட்டு அந்த அவனுடைய ஆக்ஞையை சிறமேற்கொண்டு ராமன் காத்தால் எப்படி அயோத்தியை காப்பானோ அதை போலே தானும் தூங்காமல் கண் விழித்து இந்த அயோத்தியை காப்பாற்றி பெருமாள் வந்தபோது ஒப்படைத்தாள் பாதுகா. அப்போ சகல லோகமும் சௌக்கியமாக இருப்பதற்கு தியாகம் பண்ணது யாருன்னா ராமகங்கிரத்தில் லக்ஷ்மணனுக்கும் சரி, லோகத்தை ராமனுடைய இல்லாத போது லோகத்தை சம்ரக்ஷம் பண்ணுவதற்கும் இந்த பாதுகாதேவி உறுதுணையாக இருந்தா இல்லையா. அதனாலே நீங்கள் ரெண்டு பேரும் லக்ஷ்மணனும் அந்த பாதுகாதேவியும் இப்படி இருந்தவையாலே தான் இந்த லோகங்கள் வந்து சௌக்கியமாக இருந்தது. அதனாலே இவா ரெண்டு பேரும் ஒரு பகவத கைங்கரியம் பண்ணா, பெருமாளுக்கு பகவத கைங்கரியம் இந்த லக்ஷ்மணன் பண்ணர். பெருமாள் சொல்றதை கேட்டு பண்ணக்கூடியதான கைங்கரியம் பகவத கைங்கரியம், பெருமாள் நியமனத்தில் பண்ணது கைங்கரியம் பகவத் கைங்கரியம் பகவத கைங்கரியம். இதனாலே பாகவதா பாவதர்களாலே தான் பகவானுக்கும் இந்த லோகத்திற்கு சௌக்கியம், பெருமாள் சொன்னதை பாதுகாப்பு செஞ்சதுனால அயோத்தி மக்களுக்கு சௌக்கியம் ஏற்பட்டது இல்லையா. அயோத்தி மக்களுக்கு சௌக்கியம் ஏற்பட்டது, அதனாலே ஒரு பாகவதம் பண்ண கைங்கரத்தாலே தான் லோக சம்ரக்ஷன் நடக்கிறது. பரம பாகவதர் விஸ்வக்ஷேணர் அவருடைய பிரம்பின் கீழ் தான் லோகம் வந்து ஆட்சி நடக்கிறது இந்த லோகத்தில். சாஸ்திரம் சொல்கிறது பெருமாளை நீ சொல்லிட்ட இந்தா விஸ்வக்ஷேனா செங்கோலப்புடி என் பிரதிநிதியாக நீ பார்த்துக்கோன்னு சொல்கிறதுனாலே அவர் கைங்கரியம் பண்ணுறார். நான் பண்ண மாட்டேன் சுவாமின்னு சொன்னார்னாக்கா லோக சம்பர்ஷன் எப்படி நடக்கும், பெருமாள் இன்னொருத்தர் தேடணும் இல்லையா, இன்னொரு பரம பாகவதனை தேடணும். அதனாலே அப்படியெல்லாம் இல்லாமல் பெருமாள் சொன்னதுக்கோசரம் அரசாட்சி பொறுப்பேற்று பாதுகாதேவி அயோத்தியை ரட்சிச்சா, அங்கே ஒரு பரம பாகவதனாய் பெருமாள் திருமேனியை பாதுகாக்கும்படியான பொறுப்பை லக்ஷ்மணாழ்வான் ஏற்றுனார் இல்லையா. அதனாலே பார்த்தா பாகவத கைங்கரியம் ரொம்ப வசதியாக இருக்குது பெருமாளுக்கு, அதனாலே லோக சம்ரக்ஷணம் ஏற்படுறது அப்படி என்பதானது இந்த ரீதியிலே இந்த அதிகார பரிகிரக பத்ததி சுவாமி தேசிகன் பாதுகையினுடைய பெருமையை பேசி பாதுகை எப்படி பட்ட மகிழ்ச்சி ஆனால் என்பதை பேசி இதோட இந்த சோகத்தோடு நிறைவு செய்கிறடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம. இதுவரையும் நம்ம வந்து 159 ஸ்லோகம் பார்த்துருக்கோம், இன்னும் 20 ஸ்லோகம் இருக்குது இந்த பத்ததியில். இது பாதி விஷயம் மட்டும் பார்த்துருக்கோம், இன்னும் விஷயங்கள் நிறையா இருக்கிறதால அடுத்த பாட்டில் இந்த மீதி 160வது ஸ்லோகத்தை 180வது ஸ்லோகம் வரைக்கும் பகவதாட்டை விஜாபிக்கலாம் என்பதானது பெருமாள் நியமனமாக இருக்கடியன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.